நம்ம மருத்துவ உலகத்துல நமக்கு தலைவலி பாரத்தை போக்குறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் பொருட்களை வச்சே எப்படி தலைவலியை சரி செய்யலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தலைவலியை போக்குறதுக்கு நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வந்துட்டு தைலம்லாம் எடுத்துக்கிறோம். ஆனாலும் ஒரு சிலருக்கு அந்த தலைவலி கேட்கறது இல்லை. இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம தலைவலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இஞ்சி, இது நம்ம வீட்டிலேயே தயார் செய்யலாம். இந்த இஞ்சியை நல்லா அரைச்சு அதை நீரில் கொதிக்க விடணும். அதில் ஒரு தேக்கரண்டி தேனை கலந்து குடிக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா தலைவலி பறந்து போயிடும். அடுத்ததா அதை புதினா எண்ணெயை நம்ம துணியில் நல்லா தடவி நெத்தியை சுற்றி கட்டிக்கணும். இந்த எண்ணெயை வச்சு ஆவி பிடிச்சாலும் நமக்கு தலைவலி சரியாக போயிடும். அடுத்ததா லாவெண்டர் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, இது மன இறுக்கத்தை சரி செய்து, அது மட்டும் இல்லாமல் குளிக்கிற நீரில் 10 சொட்டு இதை கலந்து குளித்தோம் அப்படின்னா தலைவலி சரியாக போயிடும். இதை தவிர நம்ம மசாலா பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை நல்லா பொடி செஞ்சு தேனில் குழச்சி சாப்பிட்டாலும் தலைவலி சரியாக போயிடுது. அந்த மசாலா பொருளையே அடுத்ததாக கிராம்பு, இந்த கிராம்பை அப்பப்போ கடிச்சு வந்தோம் அப்படின்னா தலைவலி சரியாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு பல்லுக்கும் நல்லது, அதனால பல்வலி பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மருத்துவ குணம் வாய்ந்த துளசி தான். துளசியை நீரில் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு வந்தோம் அப்படின்னாலும் தலைவலி சரியாயிரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத தவிர நம்ம ஆரோக்கியமான மருந்து எடுத்துக்கிட்ட மாதிரி நம்ம உடலுக்கு வேற எந்த சைடு எஃபெக்டும் வராது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம மருத்துவ உலகத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.